ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் உருவாகியுள்ள லால் சலாம் திரைப்படத்தின் வெளியீட்டு உரிமையை ரெட் செயின் மூவிஸ் நிறுவனம் வாங்கியுள்ளதாக படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். தமிழில் வெளியான 3 மற்றும் வைராஜாவை திரைப்படங்களை தொடர்ந்து இயக்குநர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் லால் சலாம். லைகா நிறுவனம் தயாரிக்கும் இப்படத்தில் விஷ்ணு விஷால், விக்ராந்த் மற்றும் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் கபில் தேவ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். மேலும் மொய்தீன் பாய் என்ற கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் நடித்துள்ளார். இப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் படக்குழுவினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் இப்படத்தை பற்றிய புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி லால் சலாம் படத்தின் வெளியீட்டு உரிமையை ரெட் செயின் மூவிஸ் நிறுவனம் வாங்கியுள்ளதாக படக்குழுவினர் போஸ்டர் வெளியிட்டு தெரிவித்துள்ளனர். இப்படம் வரும் பொங்கல் பண்டிகைக்கு வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது.